பெண்கள் மீது நடந்த பாலியல் வன்முறைக்கு பின்னாடிக்கு இந்துத்துவ அமைப்பு இந்துத்துவ அமைப்பு எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கும் அங்கெல்லாம் பாலியல் வன்முறை நடக்குது இந்துத்துவவாதி அவங்க தெருவுக்குள்ள வர்றானோ அவங்க பெண் குழந்தைங்களை பாதுகாப்பு வச்சுக்கோங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்ச பசங்கள் எல்லாம் ஜொமாட்டாலேயும் ஊபர்லேயும் உங்களுக்கு வண்டியை தூக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காரை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஐயாயிரம் ரூபா ரூபாய்க்கு வேலைக்கு ஓடுறாங்கன்னா இவங்கெல்லாம் நன்றாக படித்து ஒரு நல்ல ஒரு 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 சுயமரியாதை உள்ள வேலைக்கு போக வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கி இப்படிப்பட்ட வேலைக்கு தள்ளப்பட்டதுக்கு யார் காரணம் ஒன்றும் இல்லை பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பிசி எம்பிசியில் இருக்கிறவங்களுக்கு மத்திய அரசில் வேலை இல்லை இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது நிரப்பப்பட்டிருக்குதா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஏன் எங்களுக்கு கொடுக்க முறையும் கேட்கணுமா இல்லையா ஆனால் இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் காவிக்குடியை கட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறான் இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு வேலை கொடுக்க மாட்டான் இவன காவிக்குடி சுற்றிட்டு இந்த ரவுடி தனவனை பண்ணலாம் ஒரு திரைப்படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாலு பேத்துக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க இல்லை ஒரு சட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நாலு இடத்துக்கு போகிறீங்க இல்லை ஒரு முடிவெட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு கடை ஏறி இறங்குன்னு பார்க்குறீங்க இல்லை அப்போ ஒரு வாக்காளருக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி யோசிக்கணுமா இல்லையா யோசிக்கிற தன்மை கூட வாக்காளருக்கு வரலைன்னா நாளைக்கு எப்படி நல்ல அரசாங்கம் வந்துட முடியும் உலகம் முழுவதும் உள்ள ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்மோடி இணைந்திருப்பவர் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் அவரோடு கலந்துரையாடலாம் வணக்கம் சார் வணக்கம் பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கைகளில் இயங்குபவன் நான் அப்படின்னு சொல்கிற திருமுரன் காந்தி அவர்களிடத்தில் இந்த கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் தந்தை பெரியார் அவர்களின் சிலையை வந்து சமீபத்தில் புதுக்கோட்டையில் சேதப்படுத்தியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க வன்முறையின் மூலமாக இங்கே கருத்தில் எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை ஒரு சிலையை உடைப்பதனால வந்து ஒரு கருத்தை தத்துவத்தை அழைத்து விட முடியாது பாஜகவினுடைய வேலை திட்டமே வந்து ஒரு கலவரத்தை பண்ணி இருந்து தேர்தல் ஆதாயம் அடையிறது அவங்களுக்கு வந்து நான் நல்லது பண்ணியிருக்கோம்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது வரலாறு ரீதியாக அவங்களுக்கு என்னையுமே கிடையாது அதனால அவங்க வந்து ஒரு கலவரத்தை பண்ணி அதன் மூலமாக குழப்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய கட்சி தான் பாஜக இவன் இந்து என்று சொல்வதே உயர் சாதிகளுக்கான ஒரு நலனை மட்டும்தான் முன்வைக்கிறான் பொருளாதார ரீதியாக பணம் இல்லாமல் கஷ்டப்படுற உயர் ஜாதிகளுக்கு இடஒதுக்கிட்டு தர்றேன்னா அதுமாதிரி பணம் இல்லாத கஷ்டப்படக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஜாதி பிசியில் பால்ட்டு பிசியில் இருக்கிறவங்க எம்பிசியில் இருக்கிறவங்க எஸ்சிஎஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு ஏன் தரக்கூடாது எல்லா சாதியில இருக்க தானே செய்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய வண்ணியில் இருக்கிறாங்க குங்குவேலா கவுண்டரில் இருக்கிறாங்க மு உங்களுக்கு வந்து நாடாரில் இருக்கிறாங்க முக்கோளத்தூரில் இருக்காங்க எத்தனை சாதிகள் இருக்குது இத்தனை சாதிகளில் வந்து பொருளாதாரத்தை கஷ்டப்படுறோம் யாருமே இல்லையா அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு தரல அதே மாதிரி பட்டியலிருந்து மக்கள் கஷ்டப்படுற பொருளாதாரத்தை கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லையா ஏன் அவனுக்கெல்லாம் இடஒதுக்கீடு தரல உயர் சாதியில் இருக்கக்கூடிய அவன் பொருளாதாரத்தை கஷ்டப்படும் மட்டும்தான் இடஒதுக்கீடு தர வேணா மற்றவங்களாம் கஷ்டமே இல்லையா அந்த க அந்த ஜா அந்த அந்த கட்சியே வந்து உயர் ஜாதிகளுக்கான கட்சி மற்றவங்களாம் அடிமையாக போய் நின்று அது புரியாமல் போய் நின்றுட்டுருக்குறாங்க அவங்க உரிமை இழந்துருக்குறாங்க ஒன்று சொல்ல விரும்புகிறோம் பாஜக ஆட்சியில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் பண்ணப்பட்டது அதை குறித்து இந்த ச இந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் பேசாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பாருங்கள் வேலை வாய்ப்பே இல்லை இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்த பசங்கள்லாம் எல்லாம் ஊபர்லேயும் உங்களுக்கு வண்டியை தூக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காரை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவாய்க்கு வேலைக்கு ஓடுறாங்கன்னா இவங்கெல்லாம் நன்றாக படித்து ஒரு நல்ல ஒரு 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 சுயமரியாதை உள்ள வேலைக்கு போக வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கி இப்படிப்பட்ட வேலைக்கு தள்ளப்பட்டது யார் காரணம் இப்படிப்பட்ட வேலையில் உருவாகினதுக்கான ஒரு சூழலை கொண்டு வந்ததுக்கு யார் காரணம் இதெல்லாம் உயர்ஜாதிக்காரன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கானா சொல்லுங்கள் நீங்கள் ஓலாலையோ ஊபர்லையோ அல்லது இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய ஜொமேட்டோவிலையோ பைக் எடுத்து ஸ்கூட்டர் எடுத்து உயர் உயர்ஜாதிகாரனாக வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறான் பொருளாதாரத்தில் பின்தங்கி பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி பசங்க தானே போயிட்டுருக்குறாங்க அப்போ இந்த மாதிரியாக இந்த சமூக மக்களை இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய் வேலை கிட்டத்தட்ட நாலரை கோடி வேலையை இந்த அரசு அளித்திருக்கிறது அது புரியாமல் இவங்கெல்லாம் வந்து இந்துஞ்சிலையும் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாங்க ஆனால் உயர் சாதிகளாக இருக்கக்கூடிய பார்ப்புனர்களுக்கோ மே வேறு வட இந்தியாளர்களுடைய உயர் சாதிகளுக்கோ வேணுங்கிற வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க ஒன்றும் இல்லை பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பிசி எம்பிஎஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு மத்திய அரசில் வேலை இல்லை இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது நிரப்பப்பட்டிருக்குதா நிரப்பப்படலை யாருக்கு வேலை போச்சு இங்கே இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு கவுண்டர்களுக்கு செட்டியார்களுக்கு முக்குளத்தோருக்கு நாடார்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இருக்கக்கூடிய பிற இடைநிலை சாதிகளுக்கு அத்தனை பேத்துக்குங்க தானே போயிருக்கு வேலை வாய்ப்பு அவங்களாம் என்ன பேசியிருக்கணும் இப்போ கேள்வி கேட்கணுமா இல்லையா ஏன்டா எங்கள் வேலையை வந்து கொடுக்காம இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஏன் எங்களுக்கு கொடுக்காம இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா ஆனால் இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் காவி கொடியை கட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறான் இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு வேலையும் கொடுக்க மாட்டான் நீ வேணா காவிக் கொடியை சுற்றிட்டு ரவுடித்தனவான பண்ணலாம் உனக்கான எல்லா வேலையுமே படிக்கிறதுக்கான வாய்ப்பு போச்சு சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை போச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை போயிடுச்சு என்ன பண்ண போகிறீங்க என்ன காரணத்திற்காக உங்கள் மீது இந்த மாதிரியான அடக்குமுறைகள் ஏவுப்படுது அடிப்படையில்ங்க தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய எதிரி இந்து தேசியம்தான் இந்துத்துவம் தான் ஆரிய தேசியம் இந்திய தேசியம்தான் அப்போ அதைத்தான் வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அதை அம்பலப்படுத்துகிறோம் நாங்கள் எப்படி வந்து தமிழர்களுக்கு துரோகம் விளைக்கப்படுது அப்படிங்கிறத அம்பலப்படுத்துகிறோம் சரிங்களா அப்போது வந்து நாங்கள் நீங்கள் நம்மளெலாம் இந்தியர்கள்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் காவிரிலும் தண்ணி வர்றதில்ல அது யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க கர்நாடகாவில் அடித்து எங்கள் ஆட்களை அவமானப்படுத்துகிறாங்க ஆந்திராவில் கொலை பண்ணுறாங்க எங்களுடைய மரம் வெட்ட போனவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு பேர் கொலை பண்ணிருக்காங்க சரிங்களா அப்போ இதுதான் நான் கேள்வி போக வரும் இப்போ தமிழனுக்கு என்ன மரியாதை இந்த இடத்துல இருக்குது இப்போ இதில் இதில் வந்து எப்படி பாரத் மாதா கேஜேன்னு நீ இப்படி சொல்லுவேன் நீ என்ன ஆளை நீ காப்பாற்றினியா காப்பாற்றுற பொறுப்பு யாருக்கு இருக்குது அரசு இந்திய அரசுக்கு இருக்குது இந்திய அரசில் யார் இருக்கா மோடி அரசு இருக்குது பாஜக அரசு இருக்குது என்னுடைய தொழிலாளி வந்து ஆந்திராவில் சுட்டுக்களவு பொழுது எங்கே போச்சு இந்திய அரசு மோடி அரசு பாரத் மாதா கேஜி எங்கே போச்சு அன்றைக்கி எங்கே போச்சு உன் பாரத் மாதா கீச்சே உன் பாரத் மாதா எங்கே போச்சு அன்னைக்கு வந்து நின்றுருக்கணும்ல இதே ஒரு வேலையை ஒரு பாகிஸ்தான்காரன் பண்ணி சும்மா இருந்திருப்பியா அன்னைக்கு சண்டைக்கு போயிருப்பா இல்லை இப்போ தமிழன்னா நீ என்ன வேணா செய்யலாம் தமிழனை வந்து அடிக்கலாம் அவமானப்படுத்தலாம் எட்டி உதைக்கலாம் கொலை பண்ணலாம் சித்திரவதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்போல்லாம் உனக்கு வந்து இந்திய தேச பற்றெல்லாம் வந்து வந்துடாது என் மீனவன் ஃப்ரிட்ஜை சுட்டு கொலை பண்ணப்போல்லாம் உனக்கு இந்திய தேச பற்று வந்து அன்றைக்கி வந்து இலங்கை மேலே நான் போர் தொடுப்பேன்லாம் உனக்கு வராது எங்களுடைய மீனவன் ஒக்கீலில் காணாம போனப்பெல்லாம் உனக்கு வந்து எங்களுடைய எல்லாமே எங்கள் இந்திய மீனவர்னு சொல்லி காப்பாற்றுறதுக்கு உனக்கு அந்த தேசப்பட்டு வராது அன்றைக்கி பாரத் மாத கேஜியெலாம் வராது இல்லையா ஆனால் உனக்கு தேவை உனக்கு வந்து பாகிஸ்தானுக்கு கூட உனக்கு பிரச்சனைன்னா நாங்கள்லாம் வந்து நிற்கணும் நாங்கள் வந்து அதில் சாவணும் அப்போ அதுதான் நான் கேள்வி எழுப்புகிறோம் நீ சொல்கிற கூட இந்துன்னு சொல்லிட்டு தான் எங்களெல்லாம் அடித்துக்கொள்கிறான் கர்நாடகாவில் எங்களை அடித்தது இந்து தானே கர்நாடகாவில் எங்கள் ஆட்களை அடித்தது பா பாஜக ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க தானே அடித்தாங்க ஆ அப்போ எங்கே போச்சு நான் கேட்குறேன் இந்த அப்போ உங்க அர்ஜுன் சம்பத் எங்கே போனார் இந்து முன்னணியினுடைய ராமகோபாலன் எங்கே போனார் அப்படிப்பட்டவங்களுக்கு வெக்கம் இல்லாமல் தமிழர்கள் கொடி பிடிச்சிட்டு போகக்கூடிய தமிழர்களை பார்க்கும்பொழுது எங்களுக்கு என்னவா இருக்கும் அறுவறுப்பாக இருக்குது உன் பாரத் மாதா கட்சிக்காரன் தான்ட்டா எங்களை அடிச்சிருக்கிறான் உன் சகோதரன் அடிச்சிருக்கிறான் உன் அப்பாவை அடிச்சிருக்கிறான் உன் சகோதரியை அவமானப்படுத்தியிருக்கிறான் இப்படியான நாங்கள் வந்து மக்களுக்கான போராட்டக்களங்கள் எல்லாத்திலும் வந்து உண்மையாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க உங்களை போன்றவர்கள் மீது இப்படியான அடக்குமுறைகளை ஏவுகிற மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த நேர்காணல் வாயிலாக திருமுருகன் காந்தி அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த மத்திய மாநில அரசுகள் மக்களால் அப்புறப்படுத்தப்படும் என்றைக்குமே வரலாறு ஒரே போல உங்களுக்கு சாதகமான நிற்காது மக்கள் இந்த அரசுகளை அப்புறப்படுத்துவாங்க இந்த வன்முறையாளர்களுக்கு என்று ஒரு காலத்தில் பாடம் கற்பிக்கப்படும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் மீதான வன்முறை அதிகமானது காரணம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் முக்காவாசி பெண்கள் மீதான நடத்த பாலியல் வன்முறைக்கு பின்னாடி இருக்கிற இந்துத்துவம் போய் அந்த அமைப்புகள் தடை செய்யப்படக்கூடிய அமைப்பாக இருக்கணும் அது மக்கள் தான் தடை செய்யணும் சிறு குழந்தையிலிருந்து அனைவர் மீதும் வந்து இவ்வளோ தூரம் வன்முறை ஏவுறாங்க அது இந்துத்துவ அமைப்பு எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கோ அங்கெல்லாம் பாலியல் வன்முறை நடக்குது சரிங்களா அதைத்தான் வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இது போன்ற காளிகள் இது போன்ற கலவரக்காரர்கள் இது போன்ற சட்ட சமூக விரோதிகள் இவர்கள் இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறாங்க கண்ணை முடிச்சுள்ளா இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறான்னா அவன் சமூக விரோதிங்கிறத கண்ணை முடிச்சொல்லலாம் இந்து இந்துத்துவவாதி உங்க தெருவுக்குள்ளே வர்றானோ உங்க பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உங்க வீட்டு பெண்களை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு பெண்களை நீங்கள் பாதுகாப்பா இருக்கணும் நாங்க பெண்களை பாதுகாப்பு இல்லை பெண்களே பாதுகாப்பா இருங்க கிட்ட இந்த அமைப்பில் எங்கேயாவது இந்த இந்துத்துவ அமைப்பில் எங்கேயாவது பெண்கள் இருக்காங்களா எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் யாருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வச்சிருக்கார் திருமுருகன் காந்தி ஏன் இந்த நிலைப்பாடு இல்லை இது வந்து அரசு வந்து அஞ்சு வருஷமா நடத்துன மோசமான அரசாங்கத்தை அப்புறப்படுத்துக்கணும் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் மக்கள் வந்து தங்களுக்கான தேவையான அரசை அடுத்து உருவாக்கி கொள்ளட்டும் எந்த அரசு வந்தாலுமே நாளைக்கு இது போல திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா எதிர்த்து நிற்க வேண்டிய பொறுப்பு மேற்பது நிலைக்கு இருக்கிறது ஆக இன்னொரு கட்சி வந்து நீங்கள் நல்லா ஆட்சி கொடுங்கன்னு சொல்லி அவங்க மீது நாங்கள் வந்து பொறுப்பு வசம் நாங்கள் இல்லை சமூகம் சார்ந்து செயல்படுகிற ஒரு இயக்கம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசை அகற்ற வேண்டும் என்று மூர்க்கமாக நிற்கிறது மேற்பது நிலை இயக்கம் அதற்கு மாற்றாக ஒருவரை முன்னிறுத்தாமல் நாங்கள் யாருக்கும் ஆதரவு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மக்களிடத்துலேயே விடுறது என்ன மாதிரியான இல்லை இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதும் அதுக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் ரெண்டாயிரத்தி சரி ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி மேற்கொண்டோம் நான் சொல்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியான ஆட்சியை கொடுக்கவில்லைன்னு அவர் அகற்றப்படணும்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை இந்த இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரம் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறதே கிடையாது நம்மளுக்கு நல்லது வேணுங்கிற நம்ம தான் சண்டை போட்டு வாங்க வேண்டியிருக்கும் இங்கே நாளைக்கு காங்கிரஸ் தான் நல்லது பண்ணிடணும் நாளைக்கு வேறு கட்சிகள் தான் நல்லது பண்ணிருக்க போது எந்த விதமான உத்தரவாதமும் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது உங்களுக்குன்னு தேவையானது விஷயத்தை நீங்கள் தான் போராடி பெறணும் ஏதோ தேர்தல்னால நல்லது நடந்துடும் அர்த்தத்தை நாங்கள் என்றைக்குமே சொல்லலை சரிங்களா இந்த ஆட்சி அப்புறப்படுத்தணும்னா இந்த ஆட்சி முறையை தொடர்ச்சியாக இருந்ததுனால் இன்றைக்கி இருக்க நிலைமையோடு மிக மோசமானதான் போகும் இவனுக்கு வாய்ப்பு தராதிங்கன்னு உங்களுக்கு சொல்ல வரணும் நீ வேறு யாருக்கு நீ வாய்ப்பு கொடுத்தாலுமே எதற்காக நீ வாய்ப்பு தர்றேங்கிற யோசனை உனக்கு இருக்கணும் எனக்கு இந்த கட்சி பிடிக்குது எனக்கு இது திருமுருகன் சொல்லிட்டாருங்கிற தேர்ந்தெடுக்கிறதில்ல உனக்கு எந்த மாதிரி ஆட்சி வேணுங்கிற இடத்துல நீ சுயமா சிந்தி அதுக்கப்புறம் வாக்கு போடுறது முடிவு பண்ண யோசிக்க மாட்டேங்களா ஒரு திரைப்படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாலு பேத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு இல்லை ஒரு சட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி நாலு இடத்துக்கு போகிறீங்கல்ல ஒரு முடி வெட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு கடை ஏறி இருக்குன்னு பார்க்குறீங்க அப்போ ஒரு வாக்காளருக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணுமா இல்லையா அப்போ அந்த யோசிக்கிற தன்மை கூட வாக்காளருக்கு வரலைன்னா நாளைக்கு எப்படி ஒரு நல்ல அரசாங்கம் வந்துட முடியும் உங்களுடைய தொகுதியில எப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்க வாக்களிக்கணும் நீங்க விரும்புகிறீங்களோ அதை யோசிச்சு சிந்திச்சு கேள்வி கேட்டு முடிவு அப்போ அப்ப நாங்கள் நாங்க வந்து கட்டாயப்படுத்தலை உங்களுக்கு விருப்பம் வாக்களிக்கும் முடிவு பண்ணால் யோசிச்சு முடிவு விடுங்க அதையும் நாங்களே தான் சொல்லி வாயில ஊட்டி விடணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை அடுத்ததாக சேலம் எட்டு வழிச்சாலை குறித்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அரசாணையை ரத்து பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் நிலம் கையகப்படுத்தப்பட்ட எல்லாம் திரும்ப விவசாயிகளுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விவசாயிகள் அந்த தீர்ப்பை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்றாங்க திருமுருகன் காந்தி அவர்கள் அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறாரு நா உண்மையிலுமே வளர்ச்சி மகிழ்ச்சியோடு தான் வரவேற்கிறோம் அதில் அது அதுக்காக போராடிய அந்த விவசாயிகள் உயிர் கொடுத்தவர்கள் இந்த வழக்கை எடுத்து நடத்திய தோழர்கள் பூலக நண்பர்கள் போன்ற தோழர்கள் இதுக்காக போராடி சிறை சென்றவர்கள் இதில் அனைவருக்கும் தான் எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இது குறித்து ஐநாள் பேசினதுக்கு தான் என் மீது வழக்கு வந்து பாய்ந்தது களத்தில் நின்று போராடியவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது சட்ட ரீதியான போராட்டம் நடத்தி மிக முக்கியமான பங்களிப்பு செய்திருக்கிறாங்க காலாவதியான ஒரு சட்டத்தை வச்சு தான் நல்லதாக கையகப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ அந்த சட்டம் காலாவதியாக இருக்கிறது இதே நிலை தான் வந்து அங்கே மதுரை நத்தம் திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் சாலை இருக்கு இல்லைங்களா அதுவும் போன்ற நிலத்தை தான் கையகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ அதுவும் இதே போன்று அந்த திட்டம் கையை விடப்படணும் நிலம் எடுப்பதன் கைவிடப்படணும் அதே போல் கன்னியாகுமரி நிலம் இப்போ இது எல்லாமே வந்து திட்டமிட்டு மக்களுடைய நிலங்களை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதே வந்து இப்போ வந்து சட்டத்தின் பூர்வமாக எதிர்கொண்டு வென்றிருப்பது என்பது பெரிய வெற்றி அது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்கறது அடுத்ததாக ஈழம் சார்ந்த இயங்கக்கூடியவர் திருமுருவின் நந்தி இங்கே மாநில அளவில் திமுக அதிமுக வெளியிட்டுள்ள இரண்டு கட்சிகள் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் ஏழம் சார்ந்து பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன திமுக என்ன சொல்கிறாங்கன்னா நெடுங்காலமாக இங்கே உள்ள ஏழ அகதிகளுக்கு குடியுரிமை கொடுப்போம்னு சொல்கிறாங்க அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை கோருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு வாக்குறுதிகளை எப்படி பார்க்குறீங்க சர்வதேச விசாரணை கோரணும் அப்படிங்கிற ரெண்டு கட்சிகளும் பேசுகிறாங்க அது குறித்தான நடவடிக்கைகள் என்ன எடுத்துருக்காங்கிறதை பார்க்கணும்னு நினைக்கிறோம் ரெண்டுலுமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க புதிதாக இல்லை கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க அப்போ என்ன விவாதத்தை வந்து பாராளுமன்றத்திலும் மேலவையிலும் எழுபப்பட்டிருக்கிற அடிப்பில் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை அப்போ அதை வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் எடுத்துக்கொள்ள முடியும் இது தேர்தலுக்காக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நினைக்கிறேன் ஆமாம் இது வந்து எப்போது ஒரு ஒரு சம்பிரதாயமாக அளிக்கிற மாதிரி தான் தோணுது அது குறித்தான ஒரு காங்கிரீட்டான ஒரு நடவடிக்கை வந்து இது வரைக்கும் அவங்ககிட்ட பார்க்கவே இல்லை அது வந்து பரவின்னு வச்சுருக்கிறாங்க இல்லையா அதிமுக ஐம்பது பரவல் உறுப்பினர் வச்சிருக்கிறாங்க திமுக பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்கிறாங்க அது குறித்து பாலமுடியில் என்ன விவாதம் நடந்ததுன்னு அஞ்சு வருஷத்தில் அவங்க சொல்லட்டும் அந்த இடத்துல பேசுவோம்